ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமாய் இப்படி தான் ஊழியம் பண்ணணும், இதை ஆண்டவர் ரொம்ப மகிமைப்படுகிறார் என்கிற ஆயிரக்கணக்கான காரியத்தை வந்து கற்றுக் கொடுப்பதற்கு எங்கள் தகப்பனாரை ஆண்டவர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்கு பிறகும் நம்மை வந்து இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய தமிழ் ஜனங்களை, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல தேசங்களில் இருக்கிற ஜனங்களை சந்திப்பதற்கு அடுத்த ஜெனரேஷனையும் உருவாக்கி தந்த அருமையான தகப்பனாரை தந்த கர்த்தருக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக அவர்களை சந்திப்பதற்காக ஒரு சின்ன நேரம் கிடைத்தது. அப்போ வந்து நான் அப்படி உள்ளே அவங்கள பார்க்க போகும்போது ஒரு 5 மினிட்ஸ் சரி அவங்கள பார்த்துட்டு அவங்க ஜஸ்ட்டு தலையில் ஒரு கை வச்சு ஒரு ஜோம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. அவங்க இருமும் போது அவங்க சொன்னாங்க, இப்படி அந்த இருமல் முடித்தோன்னு சொன்னாங்க, இந்த இருமல் வரும்போது அப்படியே உயிர் போயிட்டு திரும்பி வர்றது மாதிரி இருக்குது, இந்த வலி வந்து என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே கண் அப்படியே அவங்களுக்கு அலங்கிருச்சு. அப்படியே நான் அழுதுட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த வலியின் மத்தியிலையுமே வந்து அவங்க ஒரு 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அவங்க வந்து பேசினாங்க. அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அப்படியே என்னை அப்படியே தட்டி எழுப்பிடுச்சு. சார், இப்படியும் ஊழியர்கள் இருக்க முடியுமா? நம்ம வந்து ஊழியம் செஞ்சால் வந்து இப்படி தான் ஊழியம் செய்யணும், அந்த ஒரு உண்மையுள்ள ஊழியன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. அவங்க பாஸ்டருக்கு உண்மையாக இருந்தது, மினிஸ்ட்ரியில் உண்மையாக இருந்தது. உண்மையிலே நான் வந்து அந்த 20 நாளைக்கு முன்பாக அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது ரொம்ப அழுகையோடு வந்தேன். நான் பண்ணுற ஊழியம் வந்து எனக்கு பத்தலை அப்படின்றது மாதிரி தோண்டிடுச்சு. நம்ம வந்து இந்த அளவுக்கு கமிட்டடாக இல்லை, நம்ம இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆண்டவரோடு நெருங்கி இருக்கோம், அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்துருச்சு. ஸோ அவ்வளவு தூரம் வந்து ஆண்டவரோட நடந்த ஒரு நல்ல மனிதர். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு என் தலையில் கை வச்சு ஒரு பிளஸ் மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது சொல்லும்போது முழங்கால் படிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 20 மினிட்ஸ் ஜெபம் பண்ணாங்க, 20 நிமிஷம் அவ்வளவு பலவீனத்தில் எனக்கு இந்த ஆச்சரியம் தாங்கவே முடியல. நானும் எத்தனையோ மினிஸ்ட்ரியில் இருந்திருக்கிறேன். ஸோ பலவீனமாக இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ண வரும்போது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், நீங்கள் வேணால் பாஸ்டர் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்களா, இல்லைன்னா இவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிட்டு போங்க, நான் நாளைக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது உண்டு. ஆனால் அவங்க மூச்சு இழுக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே வர்ற சத்தம் வந்து அப்படியே எனக்கு அப்படியே மனசுக்கு அப்படியே படபடன்னு இருக்குது. சே, அவ்வளோ நெருக்கத்துலையும் அந்த 20 நிமிஷ ஜபத்தில் வந்து சின்சியராக ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி சொல்லி எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், என்ன ஊழியம் செய்யணும், அவ்வளோ நேர்த்தியாக அவர் ஜெபம் பண்ணாங்க. அந்த வீடியோ வந்து நான் வந்து திரும்ப பார்த்துட்டே இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தகப்பனாரை வந்து ஆண்டவர் கொடுத்ததற்காக உண்மையிலே ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பர்சனலாக என்னுடைய ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு உந்துதல் வந்து அருமையான தேவ மனுஷன்தான். சோர்ந்து போகும்போது இனி அடுத்த ஸ்டெப்பு எப்படி வைக்கணும்னு தடுமாறும்போது அவங்களுடைய ஒரே ஒரு செய்தி கேட்டால் போதும், ஆறுதலுக்கு ஆறுதல், கண்டிப்புக்கு கண்டிப்பு, அரவணைப்புக்கு அரவணைப்பு, எல்லாமே அந்த ஒரு செய்தியில் ஃபுல்லாக கிடச்சிடும். ஆனால் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவங்க ஓட்டத்தை முடித்ததுக்கு பிறகு அந்த ஆவியோட அந்த ஸ்பிரிட்டோட கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு 3 பேரை ஆண்டு அவங்க உருவாக்கிட்டு விட்டுட்டு போயிருக்காங்களே, அதை நினைக்கும் போதும் அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவங்க ஓட்ட முடியல. அவங்க வந்து ஒரு செய்தியில் ஒரு சம்பவம் ஒரு நாள் சொன்னாங்க, ஒரு ஏழை ஒரு பணக்காரன் ஒரு பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரன் இறந்தார், அவருடைய அடக்க ஆராதனைக்கு 5 பேர் தான் இருந்தாங்க, ஆனால் ஒரு ஏழை இறந்த போது அந்த தெருவே கூடி வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏழைக்கு பணக்காரனுக்கு நிறைய கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் அவங்க யாருக்குமே பிரயோஜனமாக இல்லை, ஆனால் ஏழைக்கு ஒன்றுமே கொடுக்கப்படலை,
ஆனால் இருக்கிற நேரத்தில் சிலருக்கு உதவி செஞ்சு எல்லாருடைய அன்பையும் சம்பாதிச்சாரு. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய இந்த ஆராதனையில் நான் பார்க்கும்போது இன்னைக்கு எனக்கு தருணம் கிடைச்சதுனால நான் சொல்கிறேன். ஆனால் இந்த சத்தத்தை கேட்குற நம்ம அத்தனை பேருமே அப்பாவை குறித்து சாட்சி சொல்லுங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம், எனக்கு இப்படி உதவியாக இருந்தாங்க, எனக்கு இப்படி உதவியாக இருந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவியாக இருந்தாங்கன்னு நம்ம லட்சக்கணக்கான பேர் சொல்கிற அளவிற்கு தகப்பனார் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர்கள் மரித்தும் இன்னும் பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்கு பிறகு நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆறுதலாக நம்மளை இன்னும் வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் தந்த ஊழியக்காரர்களுக்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக, அவங்க செய்திகளை கேட்கறதுல எவ்வளோ ப்ரெசன்ஸை அந்த ஆறுதலை உணர்வோமோ அதே ஆறுதலை வந்து அருமையான பச கேப்ரியல் அவங்களுடைய மெசேஜில் நான் உணர்ந்திருக்கிறேன். ஸோ ஆண்டவர் அவங்கள தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணலாம். கோடி நன்றி அப்பா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்கள் பைபிளில் நிறைய சாட்சிகளை நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் இப்போது எங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாட்சியை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. பல முத்திரைகளில் இதுவும் உங்கள் பார்வையில் ஒரு விலையேறப்பெற்ற முத்திரை. அவங்க உங்கள் கையை பிடிச்ச ஊழியத்தில் வந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் உங்களுக்காகவே தான்ப்பா ஓடினாங்க. வேறு எந்த சந்தோஷத்தையுமே அவங்க பார்க்கல, எந்த ஆடம்பரத்தையுமே அவங்க பார்க்கல. அவங்க ஜாலியாக ஒரு இடத்துக்கு போகல, அவங்களுடைய கனவு, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய சாப்பாடு, அவங்களுடைய நடக்க எல்லாமே உங்கள் ஊழியம், உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை இது மட்டும்தான்ப்பா இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் உங்களை நேசிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துகோலாக இருந்த எங்கள் தகப்பனாருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உங்களை நேசிக்க, உங்களுக்கு ஊழியம் செய்ய, உங்களுக்காக வைராக்கியமாக நிற்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை இத்தனை வருஷமும் பாதுகாத்து எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றியப்பா. ஒரு சந்தோஷமான வீட்டுக்கு போகிறத விட துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. ஏன்னா எல்லா மனுஷனுடைய முடிவும் அங்கே விளங்கும் அப்படின்னு சொன்னது உண்மைப்பா. ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறோம்ப்பா, இப்போ எங்கள் தகப்பனாரை போல் நாங்கள் உங்களோட நடக்கணும், உங்களுக்காக ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, லட்சக்கணக்கான ஜனங்களை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தணும். அவங்க வைராக்கியம், அவங்க ஜெப வேண்டுதல், அவங்க பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையிலையும் வந்து ஒரு நாள் உங்களை நாங்கள் சந்திக்கும் போது பெரிய பெரிய கிரீடத்தோட சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்போ கூட அவங்க அடக்க ஆராதனையில் எத்தனையோ பேர் எங்களுக்கு ஒரு பக்கத்தில் மாம்ச அளவில் துக்கம் இருந்தாலும் அப்படியே எங்களுடைய இருதயம் அப்படியே பொங்கி பொங்கி வழியுது. ஸோ இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை உமக்காக கட்டுறதற்கு எங்கள் தகப்பனாரை ஒன்றும் இல்லாமையிலேருந்து எடுத்து எவ்வளோ பெருசாக கொண்டு வந்தீங்கப்பா. உங்க வருகை தாமதிக்கும்னா இந்த ஜபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற நாங்க அத்தனை பேரும் அப்படி ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டி லட்சக்கணக்கான பேரை உங்களுக்குள்ள ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நாள் நடக்கும் போது ஆயிரக்கணக்கான பேர் வந்து சாட்சி சொல்ற அளவிற்கு எங்களை நிறுத்திட்டீங்கன்னா அது போதும்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம் ஆண்டவரே. அவங்க நிறைய பாடுகளை சகிச்சிட்டாங்கப்பா, அதனால பரலோகத்தில் அவங்களுக்கு நிறைய பலன் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அவங்க சரீரத்திலையும் மனசுலையும் கோவிட் டைம் எத்தனையோ ஊழியர்களை உங்கள் சமூகத்தில் எடுத்தாலும் எங்கள் தகப்பனார இந்த டெடிக்கேஷன் வரைக்கும் நீங்கள் ஜீவனோட காத்து ரொம்ப அழகா, ரொம்ப அழகா அப்படியே நேர்த்தியா நேர்த்தியா எங்க மனசும் கஷ்டப்படாம அப்படியே அழகா நீங்க செஞ்சீங்கப்பா. உங்களை மாதிரி ஆறுதல் பண்ற தெய்வம், உங்களை மாதிரி நேர்த்தியா செய்கிற தெய்வம் வேற யாருமே இல்லைன்றத நாங்க இப்ப அறிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே. அதனால எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, கோடிக்கணக்கான பணத்தோட மரிக்கிறத விட எங்க தகப்பனாருடைய மரணத்துல நீங்க ரொம்ப பிரியப்படுறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைய உங்க பக்கத்துல எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்காக ரொம்ப வைராக்கியம் பாராட்டின பிள்ளைய உங்க பக்கத்துல எடுத்துக்கிட்டீங்க. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. இப்போ இந்த பறந்து விரிஞ்சு
இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஆலமரம் போல இருந்த இந்த ஏசியை எங்க திருச்சபை, ஆவடி திருச்சபை, அதுல கூட இருக்கிற உடன் ஊழியர்களாக எங்க பாஸ்டர் ஆண்டவரை இன்னும் லட்சங்களை சந்திக்கிறதற்கு, கோடிகளை சந்திக்கிறதற்கு வருகிற ஒரு பெரிய ஜெனரேஷனுக்கு எங்க மூணு பாஸ்டர்ஸையும் நீங்க ஆசீர்வதித்து தந்துருங்க ஆண்டவரே. அந்த மகிமை அப்படியே கண்டினியூ ஆகட்டும் ஆண்டவரே. எங்களை தட்டி எழுப்புறதுக்கு எங்க தகப்பனை பயன்படுத்தினது போல அடுத்த ஜெனரேஷனை தட்டி எழுப்புறதற்கு எங்க ஊழியர்களையும் பயன்படுத்தி நிறுத்த போகிறதற்காக நன்றியப்பா, நன்றியப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. அம்மாவோட எல்லாருக்கும் ஆறுதல் படுத்துங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல இனி நீங்க இருங்கப்பா, நீங்க இருங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.